ராஜேந்திரரோட சோழர் படை வடநாடு நோக்கி சென்று சாளுக்கியர், கலிங்கர், ஒட்ட விசயர் ஆகியவர்களையும் பல சிற்றரசர்களையும் வென்று வங்க நாட்டையும் தோற்கடித்தது அப்படிங்கிற தகவலை நம்ம புத்தகங்கள்ல படிச்சிருப்போம். ஆனா ஒட்ட தேச போர் உண்மையிலேயே எப்படி இருந்தது, ராஜேந்திரரோட வீரத்தையும் போர் திறனையும் பார்த்து எதிரி நாட்டு வீரர்களும் அரசரும் எப்படி நடுநடுங்கி போனாங்க, இப்படி பல தகவல்களை இந்த பதிவுல நாம பார்க்கலாம் வாங்க. பயங்கரமான அந்த போர்க்களத்தில் ஒரு தலைவரின் ஒற்றை குரலுக்கு வீறு கொண்டு எழுந்து பயங்கரமாய் போரிடுகிறார்கள் அந்த வீரர்கள். தன் காலானது துண்டித்து தரையில் கிடக்க தன் தலைவரின் குரல் கேட்டவுடன் பொங்கி எழுந்து ஒற்றை காலால் நுண்டியபடி 9 வீரர்களை வெட்டி சாய்க்கிறான் ஒரு வீரன். இது தன்னம்பிக்கையா அல்லது தன் தலைவன் மேல் கொண்ட பற்றா, என்னவென்று விளங்கிக் கொள்ளவே முடியாத விடயமா சோழப்பற்று? அதுவும் இந்த புலிக்குட்டியின் கர்ஜனைக்கு வீர சிங்கங்கள் கூட அடிபணிவது சாத்தியமே என்று தன்னை மறந்து அந்த புலிக்குட்டியை தன் மனதிற்குள்ளேயே பாராட்டினான் அந்த ஒட்ட தேசத்து அரசன். இனி தாமதித்து பயனில்லை, தம் படையை தம் கண்முன்னேயே அடித்து தும்சம் செய்து முன்னேறி கொண்டிருக்கிறான் சோழன். புலிக்குட்டி என பலர் கூற கேட்டு சிறுவன் இவன் என ஏளனமாய் எண்ணியது எவ்வளவு பெரிய தவறு என்று புரிந்தது அவனுக்கு. புயல் என்று சொல்லி இருக்க வேண்டாமா இவனை? இவன் பலத்தை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டது தவறுதான். நம் படையின் பலம் அதிகம் என்றெண்ணியது தவறு. பலம் என்பது எண்ணிக்கையை பொறுத்ததல்ல, அதன் வலிமையை பொறுத்தது போலும். அந்த புலிக்குட்டி ஏறக்குறைய போரையே முடித்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். எப்படி இது சாத்தியமானது? இவனால் பலகாத தூரங்களுக்கு அப்பால் இருந்து வந்து ஒரு வெளிதேசத்தில் அதன் நிலையறியாது இத்துணை கட்டுக்கோப்பாக போரிட முடியும் என்றால் இதற்கு பயிற்சியை விட பரஸ்பர தன்னம்பிக்கைதான் காரணம். மன்னன் மேல் வீரர்கள் கொண்ட நம்பிக்கை, தன் படை வீரர்கள் மேல் மன்னன் கொண்ட நம்பிக்கை, இரண்டில் எது அதிகம் என்ற போட்டியில் வரும் வெற்றிகள் இவை. எது எப்படியானாலும் நம் போர் தர்மத்தின்படி ஒன்று வெல்ல வேண்டும் அல்லது கொல்ல வேண்டும். நமது தேசத்தை எதிரிகள் அனுபவிக்க விட்டுவிடக் கூடாது. தோற்றாலும் நிரந்தர வழியை உண்டாக்கி செல்ல வேண்டும். நாம் நாடிழப்பதை விட பேரிழப்பான ஒன்றை அவர்களுக்கு அளித்து செல்ல வேண்டும். எது அவர்களின் வலிமை? குதிரை படையா, யானை படையா, முன்வரிசையில் உயிர் பற்றி துளிகூட எண்ணமின்றி போரிடும் மறவர் படையா, போரின் தளபதியா? எது இந்த சோழகத்தின் வலிமை? எதனால் இவர்கள் வெறிகொண்டு தாக்குகிறார்கள்? எது இவர்களை வழிதாங்க செய்கிறது என சிந்தித்தான் ஒட்ட தேசத்து அரசன். ஆம், அதேதான், அந்த ஒற்றை குரல்தான். சோழம் சோழம் என ஒவ்வொரு முறை இறையும் போதும் அக்குரலின் வலிமை இறந்த வீரனின் இதயத்தை கூட துடித்தெழ வைக்கிறது. அதனை அழித்தால் போதும், நாம் வெற்றி பெறாவிடனும் தோல்வியை பரிசாக அளித்த மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த குரல் வரும் திசை நோக்கி திரும்பினான் ஒட்ட அரசன். அங்கே திணவெடுத்த தோள்களோடும் அலட்சியமான கம்பீரத்தோடும் சுழலும் வாளால் தரையில் உருண்டு கொண்டிருக்கும் எதிரிகளின் தலைகளை காலால் பந்தாடி விளையாடி கொண்டிருக்கும் அந்த சோழ நாட்டு யானையின் மேல் இறைகண்ட வேங்கையாய் வெறியோடும் வேகத்தோடும் வீரத்தின் விளக்கமாய் வீற்றிருந்தார் ஸ்ரீ ராஜேந்திர சோழர். காரணமே இல்லாமல் அந்த ஒட்ட தேசத்து அரசரின் உடல் நடுங்கியது அவனுக்கே வியப்பாக இருந்தது. வேறு வழியே இல்லை. நெருங்கவே முடியாத இவனை நினைத்தது போல் அழிப்பதென்பது ஆகாத காரியம். போரில் வென்றாக வேண்டும் என்பதை விட இவனை அழிக்க எது செய்தாலும் தர்மமே. ஏனெனில் இவனே போர், இவனே வெற்றி, இவனே வீரம், இவனே சோழம். வேக வேகமாய் முடிவெடுத்து அந்த அரசன் ஏதோ சைகை செய்ய அவனது படையின் பின்புறத்தில் இருந்து ஆர்ப்பாட்டமாய் கிளம்பியது அந்த வெறிபிடித்த களிறு. அதன் வேகத்தில் மேலிருந்த பாகன் திணறினான். நேராக அதை ராஜேந்திரர் இருக்கும் திசை நோக்கி செலுத்தினான். இடையிடையே தன்னிடம் இருந்த சிறு சிறு ஊசிகளை அதன் பின்புறத்தில் சுருகிக் கொண்டே வந்தான். மூங்கிலால் செய்யப்பட்டிருந்த கூர்மையான ஊசிகளால் அந்த கலிற்றின் ஆசனவாயில் குத்தி கொண்டே வந்தான். வலிதாங்க முடியாமலும் வெறிபிடித்த நிலையிலும் ஓட்டத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய போதை தரும் காய்களில் இருந்து எடுக்கப்பட்டிருந்த மருந்து தடவிய ஊசிகளின் செருகலாலும் அந்த கலிற்றின் வெறி கட்டுக்கடங்காத காட்டு தீயாய் உடலெங்கும் பரவியிருந்தது. அது ஓடும் வேகத்திலேயே மிதிபட்டும் தூக்கி எரியப்பட்டும் முன்னோக்கி நீண்டிருந்த கூர்மையான தந்தங்களில் குத்தப்பட்டும் என்ன நடக்கிறது என்பதை உணரும் முன் உயிரிழந்து சிதைந்தனர் சிலர். அது செல்லும் இடமெல்லாம் வெற்றிடமானது வீரர்களின் வரிசை. கொஞ்சம் கொஞ்சமாய் ராஜேந்திரரை நோக்கி அந்த கலிற்றை செலுத்திய பாகன் அதன் பார்வை ராஜேந்திரர் மேல் பட்டுவிட்டது என்பதை அறிந்ததும் அதன் மேலிருந்து குதித்து கலிற்றின் பின் நின்றான். தன்னை போலவே இன்னொருவன் தான் செல்லுமிடமெல்லாம் வெற்றிடமாக்கி வந்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த களிறு தனது முழு கவனத்தையும் ராஜேந்திரர் வீற்றிருந்த யானையின் மேல் செலுத்தி வெறியோடு மோதத் தொடங்க எத்தனிக்க, அதே நேரம் பின்னால் நின்று கொண்டிருந்த அந்த பாகன் தன்னிடமிருந்த நீண்ட ஊசி ஒன்றை கலிற்றின் ஆசனவாயில் செருக, வெறிகொண்ட கலிற்றை மதம் பிடித்துக் கொள்ள எதிரில் இருந்த ராஜேந்திரரின் யானையை நோக்கி வெறிகொண்டு விரைந்தது அந்த களிறு.
கரிய களிரொன்று கடும் வேகத்தில் நிலை கொள்ளாது தன்னை நோக்கி வருவதைக் கண்டார் ராஜேந்திரர். அதன் ஓட்டத்திலும் காது மடல்களின் அதீத அசைவிலும் நிலைக்காது சுழலும் கண்களிலும் இயல்பற்ற பிளிரலிலும் தெரிந்தது அதை விஷமேற்றி அனுப்பியிருக்கிறார்கள் என்று. தன்னை தாக்குவதற்காக அந்த களிற்றை எத்தனை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவரது நெஞ்சை பிசைந்தது. எம் ஈசனே, எம் பொருட்டு இத்துன்பத்திற்கு ஆளாயிற்றே இக்களிறு என தம் மனம் இறஞ்சியதை அவரால் தடுக்கவே இயலவில்லை. இனிவேறு வழியும் இல்லை. இன்னும் சிறிது நேரத்தில் அது கடும் வேதனைகளை அனுபவித்து இறக்கத்தான் போகிறது. போதை தலைக்கேறி அதன் மூளை நரம்புகளை தாக்கி இரத்த குழாய்களை வெடிக்க வைத்து கடும் வலியை உண்டாக்கி தலைப்பகுதியில் உள்ள அனைத்து துவாரங்களிலும் குருதி வழியச் செய்து கடுமையான மரணத்தை அனுபவிக்கத்தான் போகிறது. இந்த வேகத்தில் அந்த களிறு நம் யானையை தாக்கினால் என்ன ஆகும்? நம் யானைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அந்த களிறும் கடுமையான வேதனைகளை அனுபவிக்காமலேயே இறக்க வேண்டும். தன் கூர்மையான பார்வையால் அந்த களிற்றின் காலடி வேகத்தையும் அதன் நேரான திசையையும் மனதில் குறித்துக் கொண்டார் ராஜேந்திரர். அதை நோக்கி தன் யானையை வேகமாக விரட்டினார் அவர். மதம் பிடித்த களிரும் வீறு கொண்ட வேழமும் நேருக்கு நேர் ஓடி வரும் வேகத்தை கண்டு வீசுவதை நிறுத்திவிட்டு காற்று கூட கவனிக்க ஆரம்பித்தது. தன் யானை மேல் முழங்காலிட்டு உறுதியாய் அமர்ந்திருந்த ராஜேந்திரர் தன் கையில் கூர்மையான வேல் தாங்கி தன் யானை பாகனிடம், எதிரே வரும் களிரின் வேகம் கண்டு மிரளாதே, நேராகவே அருகில் செல், நமது யானையின் வேகத்தை குறைத்துக் கொண்டே வா, நமக்கும் அதற்கும் இடைவெளி குறைந்து கொண்டே வர நான் சொல்லும் நேரம் நமது யானையை இடதுபுறமாக திருப்பு, வேகம் குறைந்த நமது யானை திரும்ப இயலும் என்றார் ராஜேந்திரர். ஆனால் எதிரில் வரும் களிரால் முடியாதே, நேராகவே சென்று பின்னிருக்கும் நமது வீரர்களை சிதைத்து விடுமே என்றார் பாகனாய் வந்த வீரன். அடே, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன், என் மேல் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் ராஜேந்திரர். அதை தவிர வேறெதுவுமே இல்லை என்ற பாகனின் தோல் தட்டி தயாரானார் ராஜேந்திரர். இரு யானைகளும் ஒன்றையொன்று நெருங்க ராஜேந்திரர் கூறியபடி அவரது யானை இடப்புறம் திரும்ப எவருமே எதிர்பார்க்காத நிகழ்வாய் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த களிற்றின் மேல் குதித்து அதன் அம்பாரி பிடித்து அமர்ந்திருந்தார் ராஜேந்திரர். அமர்ந்த வேகத்திலேயே தன் கையில் இருந்த வேளால் அதன் முன்னங்காலில் முழு வேகத்துடன் குத்த தடுமாறிய களிறு கால் மடங்கி முன்னோக்கி விழும் முன் குத்திய வேலை பிடுங்கி தன் இரண்டு கைகளின் முழு பலத்தோடு சோழம் சோழம் என ஒளியெழுப்பியபடியே அதன் தலையின் மேலிருந்து செருக அந்த வேளானது சரியாக அதன் மூளைக்குள் நுழைந்து வாய்ப்பகுதியின் கீழே வெளிவந்து நின்றது. அந்த கனப்பொழுதிலேயே உயிர் துறந்த களிறு வெறும் மாமிச மலையாய் தரையில் உருண்டது. எப்போது அதன் மேலிருந்து ராஜேந்திரர் குதித்தார் என்ற வியப்பில் அனைவரின் விழிகளும் விரிய வலப்புறத்தில் இருந்து எழுந்து நின்றார் ராஜேந்திரர். உயிர் துறந்து உருண்டு கிடந்த அந்த களிற்றின் திறந்து கிடந்த கண்கள் தனக்கு நன்றியை செலுத்தியது ராஜேந்திரருக்கு மட்டுமே புரிந்தது போலும். இவற்றையெல்லாம் தூரத்தே இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த ஒட்ட அரசனுக்கு ஒன்று மட்டும் புரிந்தது. ராஜேந்திரன் வீரத்தை பிறர் மனதில் விளைவித்தவன் மட்டுமல்ல, வீரனாகவே விளைந்தவன் என்று.